இருபத்தி 22 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள எடுத்தவங்க டக்குன்னு வாசிக்கலாம். எண்ணாகவும் 22:29-30 ஆ படிங்க படிங்க. அப்பொழுது பிலையாம் கரெக்ட். முப்பது படிங்க. கழுதை பீலையாமை நோக்கி அப்படியே பாஸில் இருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கணும். அப்படியே பாஸில் வச்சுக்கோங்க, மறுபடியும் நம்ம இதை படிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீலையாம் ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணுறது எதுக்குன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அவன் ஃபேவராக இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நன்மை செய்யணும், ஆண்டவர் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும். எதிராளி வரப்போகிறான்னா இவன் தன்னுடைய ஞான திருஷ்டினால தீர்க்க தரிசன வரத்தினால முன்னாடியே முன்கூட்டி சொல்லணும், யுத்தம் வரப்போது அலர்ட்டாவு. தன் ஜனத்தை பாதுகாக்கும்படி ஆண்டவர் ஏற்படுத்துகிறவன் தான் யார்? தீர்க்கதரிசி. யாதாம் ஒருவன் தீர்க்கதரிசி, ஆண்டவர் பிள்ளைகளை ஜாக்கிரதைப்படுத்துகிறவன், எச்சரிக்கிறவன், முன்கூட்டியே காரியங்களை உரைக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. இப்போ இந்த பீலையாம் என்பவனை ஆண்டவர் தீர்க்கத அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, தனது ஜனங்களை பாதுகாக்கும்படி. ரைட். இந்த நேரத்தில் பாலாக்குங்கிற ஒரு ராஜா வந்து என்ன தெரியுமா சொல்கிறான், உன்னை ஆண்டவர் எதுக்கு ஏற்படுத்தினாரோ அது எனக்கு விஷயம் இல்லை, நீ என்ன பண்ணு, எனக்கு விரோதமாக ஆண்டவருடைய ஜனங்களை சபிக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி நடந்துச்சு. போய் மலையில் நிற்கிறான், நீ உருப்பட மாட்டே, நீ பூமியில் இராமற் போவேன்னு சொல்லணும்னு இது வரைக்கும் வந்துருச்சு. வாயை திறந்தா அப்படியே அப்சைட் டவுனாக மாறிடுச்சு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர்கள் பரவி போகிற ஆறுகளை போல இருப்பாங்க, நதி ஓரத்தில் இருக்கிற தோட்டத்தை போல இருப்பாங்க, கர்த்தர் நாட்டின மரத்தை போல இருப்பாங்க, தண்ணீர் அருகில் உள்ள கேதுருவை போல இருப்பாங்க, ராஜா ஆகாக விட உயருமா. அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாதிரி ஆசீர்வாதம் அப்படியே புரண்டு வருது. டேய் கிருக்கா, எதுக்குடா இங்கே வந்த, சபிக்க சொன்னால் ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறான், டேய் எதுக்குடா உன்னை கூப்பிட்டோம், ஐயோ சபிக்கல நான் வந்தேன், உனக்கு கூலி கொடுத்ததே வேஸ்ட்டு, போயிட்டான். மறுபடியும் உன் வாயத்தந்தாதான் நடக்குது, சாபு சபின்னு சொன்னால் நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணுற, ஒழுங்காக இப்போ ப்ரிப்பேர் ஆகி சுயபுத்தியோடு வந்து நீ சபிக்க போகிற. ஏற்கனவே புத்தி வந்திருக்கு, மறுபடியும் போய் ஆண்டவரே நான் போய் சபிக்கட்டுமா, ஆண்டவரே நான் போய் சபிக்கட்டுமா, உன்னோட உன்னை உருவாக்குனதோட பர்பஸ் என்ன, நீ ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரோட வேலைக்காரன் தானே. ஆண்டவருக்கும் வந்து போய் சொல்லன்ட்டார் வா. அப்படி தான் ஆண்டவர் ரொம்ப சென்சிட்டிவ். ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னா வேண்டாம், அந்த விஷயமே வேண்டாம், நம்ம ஒதுக்கணும். திரும்ப திரும்ப போய் கேட்டால் கேடான இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்புக் கொடுத்தாருன்னு வசனம் இருக்கு. அப்போ ஆண்டவர் போன் விட்டுட்டார். ஆண்டவருக்கு வேலைக்காரன் இவன் சரியில்லை, பிலையாம் வேலை எஜமானுடைய சித்தத்தை அறியாத வேலைக்காரன். இவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்துச்சு, இவன் ஏறி போகிற கழுதை. அந்த கழுதை என்ன பண்ணுது, இவனை காப்பாற்றணும்னு அந்த பிரயாசம், இவன் காலு செவுத்தில் நசுங்கிற மாதிரி இடுக்குக்குள்ளே தன்னை ஒழித்து கொள்ளுது. ஏன் தெரியுமா, தூதன் அங்கே உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். என் எஜமான கொண்டு போட்டால் என்ன பண்ணுறது, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் எஜமான் பிழைக்கணுமே, அவன் நல்லவனாக கேட்டவனா அதுக்கு விஷயம் இல்லை, காப்பாற்றுறதுக்கு அந்த பாடுபடுது. இவன் என்ன தெரியுமா பண்ணுறான், ஓங்கி ஓங்கி அடிக்கிறான், என் கிடல் அடிக்கிறியா நீ, போ அந்த பக்கம். அங்கே கழுதை பேசுகிறது, இதெல்லாம் நடக்குமா, வேதம் சொன்னால் சொன்னால் ஆரை கொண்டாகிலும் பேசுவார். அல்லேலூயா. நான் தான் ஊழியர் செய்யணுமா, செய்யாட்டி போங்க, வேறு யாரை கொண்டாவது ஆண்டவர் செய்வார். நான் தான் தேசத்துக்கு அம்மா, ஜெபிக்காட்டி பரவாயில்ல, யாரை கொண்டாகிலும் நம்ம இல்லைன்னா நடக்காதுன்னு இல்லை, நீங்களும் நானும் எழும்பலைன்னா யூதருக்கு சகாயமோ ரட்சிப்போம் வேறொரு இடத்துலேருந்து வரும். நீங்கள் நம்ம அமைதியாக இருக்கிறனால ஆண்டவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, எனக்கு தான் நஷ்டம். பரலோகத்தில் போய் என்ன பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம், கையை பசஞ்சிட்டு நிற்கணும். யாரை கொண்டாகிலும் நடக்கிறது நடக்கும், ஊழியம் நடக்கும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். வாலண்டியராக நான் போய் இதில் கை கொடுத்துக்கிட்டா எனக்கு பலன் உண்டு. ஒதுங்கி நின்னா நான் ஒதுங்கியே நிற்க வேண்டியதான், அதை தான் நான் இன்றைக்கி வலியுறுத்தபடி வந்திருக்கிறேன். அப்போது இங்கே இந்த கழுதை என்ன பண்ணுது, நீ என்னை கிண்டல் அடிக்கிறியா அப்படின்னும் பொழுது இப்போ மறுபடியும் படிங்க அந்த கழுதையுடைய மறுத்திரம் என்ன. 30வது வசனம், கழுதை அந்த எஜமானனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, என் இருதயத்தை அது ரொம்ப உடச்சிருச்சு. என்ன சொல்லுது, த வெரி டே என்னைக்கு நீங்கள் என்னை பிடிச்சிங்களோ, காசு கொடுத்து என்ன உமக்கு வேலைக்காரனாய் அமர்த்தினீரோ, அந்த நாள் முதல் டில் திஸ் டே, த வெரி டே, ஆண்டவர் என் கையை பிடிச்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் படிங்க, இது வரைக்கும் எப்போதாகிலும். 30வது வசனத்தை மறுபடியும் படி, என்ன நீங்கள் பிடிச்ச நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க என் மேல ஏறினவனாச்சே, ஒரு நாளாவது இப்படி நான் செஞ்சிருக்கிறனா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்ல முடியுமா, உண்மை அறிந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தடவை கூட உங்க வார்த்தைக்கு நான் கீழ்படியாம இருந்ததில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எத்தனை கீழ்படியாமைகள், எத்தனை அக்கிரமங்கள், எத்தனை முரட்டாட்டங்கள், எத்தனை வணங்கா கழுத்துள்ள தன்மைகள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு.
ஆனால் இந்த கழுதையுடைய அந்த கீழ்ப்படுதல் கூட நம்மளுக்கு சில நேரத்தில் இல்லாமல் போயிடுச்சு. மனுஷன் என்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியலையோ கழுதையை விட கேவலமாயிட்டான். ஆமாவா? இந்த கழுதை சொல்லுதில்ல, என்னைக்கு என்னை பிடிச்சிங்களோ இன்னைக்கு வரைக்கும் சிங்கிள் டே அவனை பார்த்து சவால் விடுது. ஒரு நாள் நான் செஞ்சுருக்கிறேனா? இப்போது தீர்க்கதரிசியான பீலையாம் கழுதை விட மட்டமாயிட்டார். கழுது அவருக்கு புத்தி சொல்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டார். ஏன் தெரியுமா? கீழ்ப்படியாமை. அப்போது ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வேலைக்காரனுக்கு வேணும். எஜமானுக்காக தன்னை சேவகம் எழுதி கொள்வது இந்த வேலைக்காரனுடைய வேலை. ரெண்டாவது ஒன்று நம்ம படிக்க போகிறோம். படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. 2 Samuel 11:15. ஆ ஆ ரைட். இந்த வசனத்தினுடைய பகுதியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வேலைக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். முதலாவது பீலையாமனுடைய கழுதை அந்த எஜமான் கை கொண்ட காலம் முதல் அந்த நாள் வரைக்கும் அவனுக்கு ஒரு நாள் கூட கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேவதூதன் கண்ணுக்கு தெரியறான், காப்பாற்றணும்னு ஒதுக்குது. இவன் போட்டு அடிக்கிறான், என்ன சொல்கிறான், என்ன நீ நக்கல் அடிக்கிறியா? ஆனால் கூட அந்த எஜமானுக்கு கீழ்ப்பட்டு நடக்க கீழ்ப்படியாமல் அந்த கழுதை நடக்கலை. கீழ்ப்பட்டு நடப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தது என்று பார்த்தான்.